தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் சார்பாக ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தமிழக ஊர்காவல் படையின் வேலைவாய்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரம் பணியிடங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் உள்ளவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதற்காக என்னென்ன மாதிரியான கல்வி தகுதி எவ்வளவு சம்பளம் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக போகிறேன் வீடியோ வந்து பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் பயன்பெறட்டும் மற்றவங்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளாக பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள பதிமூணு கடலோர மாவட்டங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நாற்பத்தி ரெண்டு மெரைன் ஸ்டேஷன்களில் காலியாக உள்ள கடலோர கண்காணிப்பு பணியாளர்களுக்கான ஹோம் கார்டு பதவிகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல்வரின் இந்த அறிவிப்பின்படி கடலோர மீனவ இளைஞர்களின் இப்பணிக்காக விண்ணப்பிக்கலாம் எனவும் இது குறித்து தகவல்கள் அறிந்து உடனடியாக இளைஞர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதற்கு என்ன நிறுவனா தமிழ்நாடு கவர்மெண்ட் பணி தான் பணியின் பெயர் மெரைன் கார்டு மொத்த பணியிடங்கள் ஆயிரம் இதற்கான கடைசி தேதி எதுவும் சொல்லலை விரைவாக சொல்லும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பங்கள் மூலயமாகவே விண்ணப்பிக்கலாம் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பு கார்டு பணிகளுக்கான மொத்த ஆயிரம் பணியிடங்கள் வந்து இதற்காக நிரப்பப்படுவதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் இந்த விண்ணப்பங்கள் விண்ணப்பித்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்களில் உட்பட்ட பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மீனவ இளைஞர்கள் இந்த பணிக்காக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஏற்கனவே ப என்ன சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஊர்காவல் படையில் வேலை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதே போலவே இதற்கான சம்பளமும் வந்து வழங்கப்படும் ஊதிய உயர்வு போன்றவை எல்லாமே வந்து ஹோம் கார்டுக்கு உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அடிப்படையில் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து அருகில் உள்ள எந்த ஹோம் கார்டில் வந்து விண்ணப்பங்கள் கொடுக்குறாங்களோ அங்கே நீங்கள் விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செஞ்சு அதற்கு உள்ள அட்ரஸில் வந்து நீங்கள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆயிரம் பேர் வந்து வேலை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் நிறைய பேர் இளைஞர்கள் வந்து இந்த ஹோம் கார்டை வந்து ரொம்பவே விரும்புவாங்க உடனடியாக வேலைக்கு போயிடலாம் நல்ல சம்பளமாகவும் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இளைஞர்கள் இருந்தாங்கன்னா உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்பெறட்டும் மேலும் இது பண்ணுற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம டெலகிராம் குரூப்பு மற்றும் வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வெப்சைட்டையும் வாட்ச் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற பயனுள்ள தகவல்களை அடுத்தடுக்கான வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்